In this video, time and work A and B together can complete a work in 3 days. They started together, but after 2 days, B left the work. If the work is completed after 2 more days, B alone could do the work in how many days? Question enna solranga appadina A-vum B sendu oru velaiya panna 3 naalla mudipaanga appdin solranga. Okay va? So avanga rendu per sendu velaiya start panni 2 naal vela paathutaanga. Okay va? 2 naal vela paathadukaparam B na velaiku valla appdin solittu poirrar. Okay va? Adukaparam B velaiya vittu ponadukaparam A mattum thaniyaala 2 naal vela paathu andha velaiya complete pannirukkar. Okay, அடுத்த ஸ்டேட்மென்ட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா இந்த முழு வேலையை B மட்டும் தனியால பார்த்தா எத்தனை நாள்ல முடிப்பான் அப்படினா கேக்குறாங்க. ஓகேவா? மறுபடியும் क्वेश्चन சொல்றேன். A-வும் B-யும் சேர்ந்து ஒரு வேலையை பண்ணா 3 நாள்ல முடிப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் பார்த்துட்டாங்க. 2 நாள் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் B நான் வேலைக்கு வரல அப்படினு சொல்லிட்டு போயிரறாரு. B வேலையை விட்டு போனதுக்கு அப்புறம் A மட்டும் தனியால 2 நாள் வேலை பார்த்து அந்த வேலையை முடிச்சிருக்காரு. இப்ப B மட்டும் அந்த முழு வேலையை தனியால பார்த்தா எத்தனை நாள்ல முடிப்பான் அப்படிதான் கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அப்படினா A-வும் B-யும் சேர்ந்து வேலை பார்த்தா 3 நாள்ல முடிச்சிடுவாங்க. அதனால என்ன பண்ற அப்படினா A plus B is equal to 3 அப்படி எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப் பாருங்க. A-வோட ஒரு நாள் வேலை plus B-யோட ஒரு நாள் வேலை. ஓகேவா? சோ இத 1 by 3 இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல எவ்வளவு வேலை பார்ப்பாங்க அப்படினா 1 by 3 அப்படினு சொல்லி எழுதியாச்சு. ஓகேவா? சோ அடுத்து क्वेश्चन என்ன क्वेश्चन என்ன கொடுத்தாங்க அப்படினா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 2 நாள் வேலை பார்த்திருக்காங்க அப்படினு சொல்லிருக்காங்க. அதனால என்ன பண்ண போறேன் அப்படினா 1 by A plus 1 by B is equal to into 2 அப்படி சொல்லி போட்டேன். ஓகேவா? A இந்த 2 போட்டுருக்கே அப்படினா 2 நாள் அவங்க சேர்ந்து வேலை பார்த்திருக்காங்க. அதனால நான் into 2 அப்படி சொல்லி போட்டுருக்கேன். சோ A-வும் B-யும் சேர்ந்து 2 நாள்ல எவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க அப்படினா 2 by 3 வேலை பார்த்திருக்காங்க. ஓகேவா? A-வும் B-யும் சேர்ந்து முத 2 நாள்ல 2 by 3 மடங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. ஓகேவா? சோ இதுக்குள்ள ஒரு கோடு ஒன்னு போட்டு 2 நாள்ல 2 by 3 வேலையை முடிச்சிட்டாங்க அப்படிங்கறதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஒரு முழு வேலை. ஓகேவா? ஒரு முழு வேலையில 2 by 3 முடிச்சிட்டாங்க. மீதி எவ்வளவு கண்டுபிடிக்க போறோம். அதாவது ரிமைனிங் வர்க் எவ்வளவு? ரிமைனிங் வர்க் எவ்வளவு அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஒரு முழு வேலையில 2 பை 3 மடங்கு வேலையை முடிச்சிட்டாங்க. மீதி வேலை எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதனால தான் 1 minus 2 by 3 அப்படினு போட்டுருக்கேன். எல்சிஎம் எடுத்தோம் அப்படினா 3 1 3 சார் 3 3 minus 2 equal to 1 by 3. So 1 by 3 remaining வேலை மீதி எவ்வளவு வேலை இருக்கு? 1 by 3. ஓகேவா? அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 2 நாள் வேலை பார்த்தாங்க. 2 நாள் எவ்வளவு வேலை பார்த்தாங்க அப்படினா 2 by 3. மீதி எவ்வளவு வேலை பார்க்கணும்? B போனதுக்கு அப்புறம் A எவ்வளவு வேலை பார்க்கணும் அப்படினா 1 by 3. ஓகேவா? இப்போ இந்த 1 by 3 வேலையை தான் A மட்டும் தனியால 2 நாள் பார்த்திருக்கான். A-வோட 1 நாள் வேலை இன்ட்டு 2 நாள் வேலை பார்த்துருக்கான். எவ்வளோ வேலை பார்த்துருக்கான்? இந்த 1 பை 3 தான் வேலையை பார்த்துருக்கேன். ஓகேவா? A-வோட ஒரு நாள் வேலைக்கு 1 பை ஏன்னு எழுதியிருக்கேன். 2 நாள் வேலை பார்த்துருக்கான். எவ்வளோ வேலை பார்த்துருக்கான்? 1 பை 3 வேலை பார்த்துருக்கான். சரி, இப்போ 1 பை ஏ ஈக்குவல் டு 1 பை 3 இன்ட்டு 2 ஆயிரும். ஸோ 1 பை ஏ ஈக்குவல் டு 1 பை 6. A-வோட ஒரு நாள் வேலையை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? A-வோட ஒரு நாள் வேலை என்ன? 1 பை 6. இப்போ A சீக்குவல் டு 1 பை 6 அப்படிங்கிறத இங்கே நான் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஓகேவா? 1 பை A
plus 1 by b இதிலே substitute பண்ணுவோம் 1 by b is equal to 1 by 3 a ஒடு ஒரு நாள் final பண்டமே 1 by 6 equal to 1 by b 1 by 6 plus 1 by b is equal to 1 by 3 1 by b is equal to 1 by 3 minus 1 by 6 1 by b is equal to LCM எடுத்தாம் அப்படினா 6 3 2s are 6 so 2 minus 1 1 by b is equal to 1 by 6 b ஓட ஒரு நாள் வேலை என்ன 1 by 6 a ஓட ஒரு நாள் வேலையும் 1 by 6 தான் b ஓட ஒரு நாள் வேலையும் 1 by 6 தான் அப்ப b எத்தனை நாள்ல வேலைய முடிப்பான் அப்படிங்க கேட்டா இது அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்திர வேண்டியதான் b மேல போயிரும் 6 மேல போயிரும் b எத்தனை நாள்ல வேலைய முடிப்பான் அப்படினா 6 நாள்ல வேலைய முடிப்பான் ஓகேவா 6 நாள்ல b வேலைய முடிச்சிருவான் ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அவங்க எத்தனை சேர்ந்து எத்தனை நாள் வேலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி டூவோட பெருக்கினேன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 2/3 வேலையை முடிச்சுட்டாங்க மீதி எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காண்டி 1 - 2/3 போட்டேன் மீதி எனக்கு 1/3 ஒர்க் இருக்குது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அடுத்த ஸ்டெப்பில் ஏவோட ஒரு நாள் வேலை இன்ட்டு ரெண்டு நாள் வேலை பார்த்தேன் கொஸ்டினில் கொடுத்தாங்க எவ்வளோ வேலை பார்த்தேன் அப்படிங்கிறது 1/3 ஓகேவா ஸோ அதை வச்சு ஏவோட ஒரு நாள் வேலை ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அதை சப்ஸ்டியூட் பண்ணி பியோட ஒரு நாள் வேலை ஃபைண்ட் அவுட் பண்ணேன் இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாற்றினா பி எத்தனை நாளில் வேலையை முடிப்பேன் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ பி வந்து அந்த வேலையை 6 நாளில் முடிப்பான் இதே மாதிரியான நிறைய சம் இன்னும் நம்ம சேனலில் வர்றதுக்கு ஸோ நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்